ராதையே, ராட்சசி, இவன் இந்த வீட்டுக்கு வந்தாலும் வந்தா என் வீட்டுக்காரர் என்கிட்ட இருந்து இப்படி பிரிச்சிட்டாளே. ஐயா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நான் பட்ட கடன் எல்லாம் இதோட முடிஞ்சது. அந்த குழந்தைக்கு உங்க வீட்டுல இடம் கொடுக்கறதா இருந்தா நானும் இங்க இருப்பேன். அப்பா, அது எங்க வீடு இல்லப்பா, உங்க வீடு. அந்த பொண்ணு இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம்னா நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். நீங்க எங்கேயும் போயிடாதீங்கப்பா, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் மாமா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படியே நடந்துக்கிறோம். மறுபடியும் இங்க இருந்து போயிடாதீங்க. உள்ள வாங்கப்பா. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா இங்க எல்லாரும் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். அதான் சொல்லிட்டோமே மாமா, அந்த பொண்ணை இனிமே இந்த வீட்டு பொண்ணா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அந்த பொண்ணே இப்ப இல்லையே. நான் தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தாம உள்ள வந்துட்டா அந்த தாய் அதை ஒத்துக்க மாட்டார். என்னையும் உங்களையும் அந்த தாய் சும்மா விட மாட்டா. ஆனா அந்த பொண்ணை இப்ப எங்கன்னு போய் தேடுறது? அவளுக்கு இந்த ஊர் வேற புதுசு. ஆனா உங்களுக்கு இந்த ஊர் புதுசு இல்லல்ல. இந்த ஊர்ல ஒவ்வொரு சந்தும் உங்களுக்கு தெரியும். இந்த ஊர் ஒன்னும் பெருசு இல்ல. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் விசாரிச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணு இங்க வந்தாதான் நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன். உங்களாலதான் அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனான். அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற பொறுப்பு உங்களோடது. அம்மா, தாய ஜெகத் ஜனனி, எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனோ என்னமோ, என் புருஷனை மறுபடியும் என் கண்ணை காட்டி என் திருமாங்கல்யத்தை காப்பாத்திட்டேன். கொடுக்கற மாதிரி கொடுத்து மொத்தமா என்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி மறுபடியும் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சனாதம்மா. எனக்கு தெரியலையே தாயே, அந்த பொண்ணை நீ அனுப்புனேன்னு எனக்கு தெரியாது. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு தாயே. அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. நான் தெரியாம செஞ்ச தப்புக்காக மறுபடியும் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சனாத தாயே, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இத்தனை வருஷம் நான் உனக்கு செஞ்ச பூஜை புனஸ்காரத்துக்கு இந்த ஒரு வரத்தையாவது எனக்கு கொடுத்தாயே. சிந்தூராருண விக்கிரகம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலிஸ்புரத் தாரநாயக சேகராம். தாயே, நீ சொன்ன மாதிரியே அந்த குழந்தைய இங்க கூட்டிக்கிட்டு வந்த. ஆனா இப்ப அந்த பொண்ண காணோம். இத நான் என்னோட பொறுப்பை அலட்சியப்படுத்திட்டேன்னு நினைக்காத தாயே. இது என் கைமீறி நடந்த ஒரு தப்பு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கு எந்த ஆபத்தும் நடக்காத மாதிரி நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். அவ எங்க போயிருந்தாலும் சரி, அவ திரும்ப வீட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணு தாயி. அவ மூலமா ஸ்ரீ சக்கரத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தானே அம்மா நீ அவளை இந்த ஊருக்கு வர வச்ச. இப்ப அவளே இல்லைன்னா ஸ்ரீ சக்கரத்தை யாரு காப்பாத்துவாங்க? அவ மூலமா செய்யணுங்கிற காரியங்கள்லாம் நடக்கணும்னா அவளை திரும்ப வர வைக்கணும். நீ எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பை கொடு.
குழந்தை. எங்கம்மா நீ பாட்டுக்கு போயிட்ட? ராத்திரியெல்லாம் உன்னை காணாம நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? வீட்டுல எல்லாரும் தேடி போனாங்க, உன்னை தேடாத இடமே கிடையாது. ஐயா, அது என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் வந்ததுல இருந்து உங்க வீட்டுல எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேங்கய்யா. எங்க ஊருக்கே திரும்பி போலாங்கும் போது வழியில ஒரு பையனை பார்த்தங்கய்யா. அவன் பேரு பங்காரியா. திரும்பி வர முடியாத இடத்துக்கு என் சுந்தரி போயிருக்கா. சுந்தரி செத்து போயிட்டா. ராத்திரி அவங்க வீட்டுலதான் இருந்த. இந்த கோவில்ல செருப்பு பாத்துக்கிற வேலை அவனுக்கு. அவங்க அம்மா தான் இந்த துணியை கொடுத்தாங்க. நேத்து தானே இந்த கோவில்ல வேலை கிடைச்சது, அதனால இன்னையில இருந்து வேலை செய்ய வந்துட்டேன். எப்படியோ அந்த தாய்க்கு பெரிய மனசு. சரி, உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுனா என்னோட வா, வீட்டுக்கு போலாம். பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கேயே இருங்க. நீ புதுசா இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த கோவில்லயோ இந்த ஊர்லயோ உன்னை பார்த்ததே இல்லையே. என் பேரு மல்லிங்க. இன்னைக்கு நான் தான் கோவில பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருக்கேன். இனிமே நான் தான் இந்த வேலையில செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி சுந்தரின்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். அந்த சுந்தரி எவ்வளவு பாசமா நீங்க பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என்னையும் பாசமா பாத்துக்கணும், சரியா? சுந்தரி ஐயா, நாங்க அவள அன்பா பாத்துக்கிட்டோமா. நல்ல கதை விடுறிய. அம்மன் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட பயபக்தி கிடையாது. அவன் மேல அன்பு காட்டுறதா? அவ கூட எல்லாரும் பேசுறதுக்கே தயங்குவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. நீ அந்த மாதிரி இல்லையே. ஐயோ இல்லைங்க, எனக்கு அம்மன்னா உசுறு மாதிரி. அவங்களுக்கு சேவை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். பிரசாதத்தை கொடுங்க. கொடுக்குறேன். அம்மன் மேல பக்தி இருக்கோ இல்லையோ எப்படியா போ. எங்க கிட்ட சண்டை போடாம இருந்தா சரி. எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். ஊர்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்க பாக்கலன்னு சொல்றாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாம் சுத்தி பார்த்தேன், எங்கயுமே இல்ல. உங்க அப்பா தேடிட்டு போனாரு, இன்னும் வரல. ராஜலட்சுமி, வந்துட்டியம்மா? வந்துட்டியா தாயே? வா உள்ள வா. என்னமோ வயசானவ கோபத்துல பேசிட்ட, அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுவியா? வீட்டுல எல்லாரும் உன்னை எப்படி தேடினாங்க தெரியுமா? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. என் வீட்டுக்காரு நீ போயிட்டேன்னு நானும் கிளம்பி போறேனாரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற தாயே, நீ வீட்டுக்குள்ளே இருமா. இனிமே நான் உன்னை தப்பாவே பேச மாட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. நீ போயிட்டேனா அவரும் என்னை விட்டு போயிடுவாருமா? ஆமாம்மா, நீ போனதுல இருந்து எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. முன்ன பின்ன தெரியாத ஊரு, நீ எங்கேன்னு போவ சொல்லு. இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன, எனக்கு அம்மா தம்பி அண்ணன் யாருமே கிடையாது. பிறந்ததுல இருந்து நான் பார்த்ததெல்லாம் என் அப்பா ஒருத்தர் மட்டும்தான். அவரு ரொம்ப குடிப்பாரு. அவர் பேசுற வார்த்தையில பாதி உண்மை இருக்கும், பாதி பொய்யும் இருக்கும். என்ன மாதிரி பொண்ணுக்கு இவ்வளவு பாசம் காட்டுற குடும்பத்தை தாய் கொடுத்துருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெயில் காத்து மாரியம்மனை பார்த்துக்கிட்டு இருந்த என்ன, இந்த ஊர் அம்மனை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த இந்த ஐயா எனக்கு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இந்த வீட்லயே இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லைங்க.
போனவங்க. இந்த உயிரை காப்பாத்தினதே இந்த ஐயா தான். அவரு கூப்பிட்டாருந்தான் நான் வந்தேன். உங்க முன்னாடி நிக்கிற தகுதி கூட எனக்கு இல்லை, எனக்கு தெரியும். உங்க வீட்டு வேலைக்காரியா நான் இருந்துடுறேன். ஆனா எனக்கு உங்க எல்லாருடைய பாசமும் வேணும், அவ்வளவுதான். இனிமே நாங்க எல்லாரும் உன்னை இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்போம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, உள்ளவாம்மா. இனிமே நீதான் எங்க வீட்டு மகாலட்சுமி, உள்ள போமா. லலிதா, என்னாச்சு சொல்லுமா? என்னமா பண்ணுது உனக்கு? என்ன படிக்கிட்டு இருக்க? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இத பாரு, நீ எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். என்னோட காரியங்களுக்கு தடங்களா இருக்கிற சக்திய கைது பண்ணி இதுல திணிக்கிற. இப்போ எங்கிருந்தோ ஒரு புது சக்தி நம்ம சக்கராபுரிக்கு வந்து சேர்ந்திருக்கு. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால அதை அடக்க முடியல. உனக்கு அடங்காத புது சக்தியா? உன்னுடைய அம்மன் எல்லா பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணிடுவான்னு சொன்ன. ஓ, சக்திய மீறின ஒரு சக்தி நம்ம காரியத்துக்கு தடங்களா இருக்கா? இந்த தாய் கொடுத்த சக்தியால தான் அதை நான் அடக்கியால முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப வரக்கூடிய எப்பேற்பட்ட தடங்களா இருந்தாலும் அது இப்படியே விலகி ஓடியாகும். நம்ம லட்சியத்தை அடைய நாம ஒவ்வொரு படி ஏற போறோம். அதுல இதுதான் முதல் படி. நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இன்னும் எப்பேற்பட்ட சக்திகள் வந்தாலும் சரி, நாம சிறி சக்கரத்தை அடைய அது தடங்களா இருக்க கூடாது. கடிக்கு, உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு, நான் செய்யறேன். இப்ப நீ சும்மா வேடிக்கை பார்த்தா போதும். உதவி வேணும்னா நானே கேட்கிறேன். என்ன வியாதியோ என்னமோ. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க, பாவம். ஆரோக்கியத்துக்கு என்ன பிரச்சனையோ என்னமோன்னு சொன்னேன். எங்க ஒரு தடவை வைத்தியர்கிட்ட காட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமா? என்னமாச்சு உனக்கு? என்னன்னே தெரியலங்கய்யா, யாரோ எனக்கு இருக்கமா பிடிச்ச மாதிரி இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அம்மா, மகமாயி, என்னம்மா நடக்குதுங்க? என் மனசுக்கு என்னமோ வேற ஏதோ விஷயம் நடக்கிற மாதிரி தோணுது.
என்ன நடக்குதுன்னாவது சொல்லு கடிக்கு. நீ பாட்டுக்கு என்னென்னமா படிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? நாம் ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்ரீ சக்கர பயணத்துல நம்ம பின்னாடி ஏதோ ஒரு சக்தி நம்மளை தடுக்க வருது. இது இப்படியே நிக்க போறதில்ல. ஒன்ன தடுத்தா இன்னொன்னு கிளம்பும், அதையும் தடுத்தா இன்னொன்னு கிளம்பும். ரத்த பீஜாசுரன் மாதிரி இந்த சக்திகள் மாத்தி மாத்தி தலையெடுக்குது. எதுக்கு எதுக்கு இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி யாரு? அது வேற யாரும் இல்ல, அவதான். அங்க இருக்கிற உன்னோட மகம் ஆயுதான். இன்னும் 31 நாள் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் உன்னோட மகமாயி என்னை இப்பவே தடுக்க முயற்சி பண்றா. இன்னும் 31 நாள் இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சக்தி அது? எங்க இருக்கு? எப்படி இருக்கு? என்ன உருவத்துல இருக்கு? ஸ்ரீ சக்கரத்தை அடையணுங்கிற இத்தனை வருஷத்தை தவம் ஏதோ ஒரு சின்ன சக்திக்கு முன்னாடி தோத்து போயிடக்கூடாது. நான் 1000,000,000 தடவை காயத்ரி மந்திரத்தை உச்சரிச்சிருக்கேன். பிரம்ம ராட்சசர்கள் கூட என்னை பார்த்தா பின்வாங்குவாங்க. எடுத்துக்கோ, என் சக்திகள் எல்லாத்தையும் நான் உனக்கே கொடுக்கறேன். எரிச்சிடு. நம்ம லட்சியத்துக்கு குறுக்க வர்ற எல்லா சக்திகளையும் எரிச்சிடு. அதுதான் முடிய மாட்டேங்குது விருபாக்ஷா. இது உன்னோட அந்த அம்மன் ஏற்படுத்துற சக்திகள். எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எந்த உருவத்தில் இருக்கேன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த சக்திக்கு மேல ஒரு திரைய போட்டு வச்சிருக்கான். இந்த சக்திகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியல. முயற்சி பண்ணி பாரு, வேற வழி இருந்தா தேடு. நாம இப்பவே தோக்க கூடாது. நான் இங்க வச்சிருக்கிற பிண்டத்தை பாரு. இந்த பிண்டத்துக்குள்ளதான் அந்த சக்தியை அடைச்சு வச்சிருக்கேன். உயிரை எடுக்க இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த உயிர் ரொம்ப கெட்டியாயிருக்கு. அது எனக்கு அடங்க மாட்டேங்குது. முயற்சி பண்ணு. முயற்சி திருவினையாக்கம்னு நீ கேள்விப்பட்டதில்ல? திரும்ப திரும்ப முயற்சி பண்ணு. அந்த சக்தி உன் மூலமாவே அழிஞ்சு போயிடும். இல்ல, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அந்த வழியில போனா அந்த சக்தியை நான் அழிக்கிறது உறுதி. பாரு, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. சாகலனா என்ன? ஆனா மரண வேதனையை அந்த உயிர் இப்ப அனுபவிக்க போகுது. பார்த்துக்கிட்டே இரு. இதுல 24 ஆணிகள் இருக்கு. இந்த 24 ஆணிகளையும் அந்த பிண்டத்துல நான் செருக போறேன். அதுக்கப்புறம் அந்த உயிர் இருந்தாலும் அது செத்த மாதிரி தான். இப்ப காற்றம் போற என்னுடைய சக்திய. உன்னோட மகிமைய காட்டு. இனி என்னானாலும் இந்த சக்தி எங்களுக்கும் எங்க காரியத்துக்கும் தடங்களா வரவே கூடாது. நம்ம வழியில குறுக்கிட்டா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு அந்த அம்மனுக்கு தெரியணும். தாயே, ஓ மகிமைய காட்டு. Fight up.